அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி பதிவு செய்யப்படும் நம்முடைய வார்த்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும். இந்த நபி மொழி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 6475 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்ற போது, எழுதுவதற்கு தயாராக இருக்கின்ற கண்காணிப்பாளர் ஒருவர் அவனிடத்தில் இருந்தே தவிர எந்த சொல்லையும் அவன் மொழிவதில்லை. அத்தியாயம் 50:18 அல்லாஹ் இப்படி கூறுகின்றான், மனிதர்களுடைய வாயிலே இருந்து வெளிப்படுகின்ற அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள் வானவர்கள் மூலமாக பதிவு செய்யப்படுவதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் வாயிலாக தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மனிதன் காலை பொழுதை அடைந்தவுடன் அவனது எல்லா உறுப்புகளும் நாவிடம், நீ எங்களுடைய காரியத்தில் அல்லாஹுவை அஞ்சு கொள், ஏனெனில் எங்களுடைய காரியங்கள் உன்னுடன் தான் இணைந்துள்ளன, நீ நேராக இருந்தால் நாங்களும் நேராக இருப்போம், நீ வளைந்து இருந்தால் நாங்களும் வளைந்து விடுவோம், பிறகு அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டியது வரும் என்று மிகவும் பணிவோடு ஒவ்வொரு உறுப்புகளுமே மனிதனுடைய நாக்கிடத்திலே இப்படி கூறுவதாக இஸ்லாமிய மார்க்கம் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த வார்த்தைகள், உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே நாவின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருப்பதாக, நாவு எதை மொழிந்ததோ அந்த அடிப்படையிலே உறுப்புகளுடைய செயலாக்கம் அமைந்திருப்பதை எடுத்து காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடியான் தனது நாவை பாதுகாக்காதது வரை அவனுடைய அல்லாஹ்வுடைய விசுவாசத்தின் அந்தரங்கத்தை அடைந்து கொள்ள முடியாது. மனிதன் தனது நாவை பாதுகாக்காதது வரை ஈமானுடைய அந்தரங்கத்தை அணைந்து கொள்ள முடியாது என்பதை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகின்ற நபிமொழி ஊர்ஜிதப்படுத்தி காட்டுகின்றது. ஒருமுறை உக்பத் இப்னு ஆமிர் என்ற நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, ஈடேற்றம் பெற என்ன வழி என்று கேட்கின்றார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனது நாவை கட்டுப்படுத்திக் கொள்ளும், உனது பாவங்களை நினைத்து அழுது கொண்டிருப்பீராக என்று அந்த தோழருக்கு செய்த அந்த உபதேசங்கள், ஒரு மனிதனுடைய நாக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த நாக்கிலே இருந்து மொழியப்படுகின்ற வார்த்தைகளுக்கு எந்த அளவிற்கு அதிகாரம் இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களிடம், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான செயல் எது என்று கேட்டார்கள். தோழர்கள் அனைவரும் மௌனம் காத்தார்கள், எந்த தோழரும் பதில் கூறவில்லை. அல்லாஹ்வுக்கு பிரியமான செயல் ஒரு மனிதனுடைய நாக்கை பாதுகாப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உபதேசங்களின் வாயிலாக மனிதனுடைய நாக்கு அந்த மனிதனின் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக அமைகின்றது. அந்த நாக்கிலே இருந்து வெளிப்படுகின்ற சொற்கள் வார்த்தைகள் நல்லவைகளாக அமைந்து விடுகின்ற போது அந்த மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக அமைகின்றது என்கின்ற தத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எல்லாம் அல்லாஹு தஆலா நம்முடைய நாவிலே இருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகளை சொற்களை
அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் பிடித்த மாணவிகளாக ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.